हेलो फ्रेंड्स वेलकम टू लताज व्लॉग एंड कुकिंग इन्नैक्कु नम्मलोड चैनल वंदु दीपावली रेसिपी नम्म एन्ना पाक्क पोरोम अप्पडिना वंदु ओरु स्वीट रेसिपी दा वंदु नम्म पाक्क पोरोम रोम्ब सिंपल इंग्रेडिएंट्स दा ना यूजुअली यूज पन्न पोर मारी सो एन्ना अप्पडिना रवा लड्डू दा वंदु पाक्क पोरोम अदुक्कु ना वंदु इदुल ओरु कप्पुक्कु वंदु रवा एडुत्तु वेच्चिरुक्करेन அதுக்கப்புறம் ஒரு கப்பு ரவைக்கு வந்து ஆஃப் கப்பு தான் வந்து நான் வந்து சுகர் யூஸ் பண்ண போகிறேன் அதாவது ஒரு டம்ளர் ரவைக்கு நான் அரை டம்ளர் சுகர் யூஸ் பண்ண போகிறேன் நீங்கள் ஸ்வீட் வந்து அதிகமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டுனா வந்து நீங்கள் ஒரு டம்ளர் ரவை எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ரேஷியோக்கே வந்து நீங்கள் சுகரும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் பாதாம் முந்திரி திராட்சை இதெல்லாமே வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரவை வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் வந்து கீ ஆட் பண்ண போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம குயிக்காக வந்து பாத்து முடிச்சிடலாம் சோ இப்போ வந்து நான் ஸ்டவ்ல வந்து கடாய் வச்சிருக்கேன் கடாய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் நான் அதுல வந்து ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து நான் கீ ஆட் பண்றேன் நம்ம ஆட் பண்ண கீ வந்து நல்லா மெல்ட் ஆயிருச்சு இது மெல்ட் ஆனோனியா நம்ம வெச்சிருந்த ரவையையும் வந்து இது கூட வந்து ஆட் பண்ண வேண்டியதுதான் ரவை ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வந்து நம்ம வறுக்கணும் இந்த கீலையே வந்து இது நல்லா வறுபடணும் ரொம்ப வந்து நீங்கள் வறுக்க தேவை கிடையாது ஜஸ்ட் அந்த ரவையோட வாசம் வந்துச்சு அப்படின்ட்டுனா போதும் அந்த அளவுக்கு வந்து இதை நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நம்ம போட்டிருந்த ரவை வந்து நல்லா வறுபட்டுருச்சு ரவை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகிற அளவுக்குலாம் வந்து வறுக்கக்கூடாது ரவை லட்டு அப்படின்ட்டுனாலே நல்லா ஒயிட்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா போதும் நம்ம இதை வந்து எடுத்து வச்சிட வேண்டியதுதான் சோ இப்போ நான் வந்து வறுத்த ரவையை வந்து இந்த பவுலில் வந்து கொட்டி வச்சுட்டேன் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அதுக்குள்ளார வந்து நம்ம இதுக்கு வந்து பாகு காய்ச்சறதுக்கு வந்து பாகு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் சோ இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன் அந்த கடாயில வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன் இதில் கொஞ்சமாக வந்து இந்த சர்க்கரை லைட்டாக தான் வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து மெல்ட் ஆகட்டும் நான் எப்படி வந்து பாகு காய்ச்சணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து இங்கே மெல்ட் ஆகட்டும் அதுக்குள்ளார நம்ம இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த முந்திரி திராட்சை மாச்சா பாதாம் இது எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு இது கூட வந்து நான் கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் சால்ட் நம்ம ஸ்வீட் செய்யும்போது சால்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்ட்டுனா டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ இதை வந்து நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம போட்டிருந்த அந்த சுகர் வந்து நல்லா வந்து பொங்கி வருது ஸோ இதை நீங்கள் அப்படியே தொட்டு பார்த்தீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்ட்டுனா உங்களுக்கு ஒரு கம்பி பதம் மாதிரி வரும் ஸோ இப்போ இது வந்து இன்னும் வரலை உங்களுக்கு அந்த கம்பி பதம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல டெக்னிக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பபுள்ஸ் வருது பார்த்தீங்களா இந்த பபுள்ஸ் வந்து இவ்வளோ பபுள்ஸ் வர்றது வந்து அப்படியே அடங்கிருச்சு அப்படின்ட்டுனா உங்களுக்கு உடனே வந்து கம்பி பதம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கூட வந்து ஈஸியாக டெஸ்ட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பபுள்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த பபுள்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது ஸோ இந்த மாதிரி டைம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்ட்டுனா நமக்கு தெரியும் இங்கே பாருங்க லைட்டாக இப்படி பாருங்க உங்களுக்கு வருது ஸோ இந்த மாதிரி இதுதான் வந்து சரியான கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்ட்டுனா நம்ம செஞ்சு பார்க்கும்போது பதம் வந்து கரெக்டாக ஆயிடுச்சு அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த பாகு காய்ச்சி வச்சுருந்ததை வந்து அப்படியே நம்ம இந்த இதில் வந்து ரவையில் வந்து நம்ம ஊற்ற வேண்டியது தான் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க நம்ம காய்ச்சி வச்சிருந்த சர்க்கரை பாகு வந்து நம்ம இந்த மாதிரி ரவையில போட்டு நல்லா நீங்க இப்படி வந்து ஃபுல்லா மிக்ஸ் பண்ணிருங்க மிக்ஸ் பண்ணோடனே இந்த ரவை கூட வந்து நம்ம சர்க்கரை பாகு வந்து நல்லா இறுக்கமா வந்து குடிச்சிரும் ஸோ இப்போ வந்து நீங்க அப்படியே வந்து இதை இந்த மாதிரி சூடா இருக்கும் போதே உருண்டை பிடிச்சிங்க அப்படின்ட்டுனா நல்லா உங்களுக்கு உருண்டை வர ஆரம்பிச்சிடும்
பாருங்க நம்ம வந்து இதல பால் இதெல்லாம் வந்து எதுமே ஆட் பண்ண தேவையில்ல இந்த மாதிரி நீங்க சக்கரை பாகு ஊத்தி நீங்க இத உருண்டை புடிச்சிங்க அப்படினாலே நல்ல ஒரு 1 मंथக்கு வந்து நீங்க வெளியிலேயே கூட வந்து இந்த ரவை உருண்டையை வந்து வெச்சி சாப்பிடலாம் நான் இதே மாதிரியே எல்லா உருண்டையும் உருட்டி வெச்சிட்டு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இந்த உருண்டை வந்து அப்படியே ஆற ஆற இப்ப நான் கொஞ்சம் ஹீட்டா இருக்கும்போது பிடிக்கிறேன் இது அப்படியே ஆற ஆற வந்து உங்களுக்கு நல்லா டைட் ஆக ஆரம்பிச்சிரும் பாருங்க நமக்கு வந்து சூப்பரான ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இது எல்லாமே வந்து நான் வந்து பாகுல காச்சி ஊத்துன லட்டு தான் நல்லா பாருங்க உங்களுக்கு கல்லு மாதிரி இருக்கு உங்களுக்கு உடையவே உடையாது ஏன்னா பாகு வந்து நல்லா இறுகிக்கும் வந்து இந்த ரவையோட சேர்ந்து அதே மாதிரி கொஞ்சம் சூடா இருக்கும்போதே நம்ம புடிச்சிட்டோம் அப்படினா நல்லா எல்லாமே வந்து டைட்டா வரும் போங்க அப்படி உங்களுக்கு சூடு ஆறின பிறகு உங்களுக்கு புடிக்க வரல அப்படினா அது கூட வந்து கொஞ்சமா வந்து நெய்யை வந்து சூடு பண்ணி ஊத்தி நீங்க உருண்டை புடி எடுத்துக்கலாம் அப்படி இல்ல அப்படினா பால் கூட வந்து காச்சி நீ பால் கூட ஊத்தி நீங்க உருண்டை புடிச்சி எடுத்துக்கலாம் பட் நான் எதுமே வந்து இதுல வந்து ஆட் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் அதே பாகுலயே வந்து நான் சுட சுட வந்து வேகவேகமா வந்து இந்த உருண்டை எல்லாத்தையுமே வந்து புடிச்சிட்டேன் சோ இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க நாளைக்கு நான் உங்களை வந்து வேற ஒரு ரெசிபிஸோட மீட் பண்றேன் பை